ஹாய் வெல்கம் டு மெகீஸ் குக்கிங் டைரி இன்றைக்கி இந்த வீடியோவில் டேஸ்டியான சுண்டல் குழம்பு குக்கரில் எப்படி சிம்பிளாக பண்ணலான்றது பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானோன்னே மூணு ஏலக்காய் ஒரு மூணுலேருந்து நாலு கிராம்பு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து இது கூட கட் பண்ண மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் நாலு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் கிடையாது கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு அடுத்து கட் பண்ண மூணு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் ஒரே அளவில் சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா மசியணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு கப் கருப்பு கொண்டைக்கடலையை எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை கொண்டைக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்க அடுத்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானொன்னே ரெண்டு சின்ன துண்டு பட்டை இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா எண்ணெயில் சேர்க்கும் போது லைட்டாக வெடிக்கும் அடுத்து இது கூட ரெடி பண்ண மசாலாவை சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ஊற வச்சு சுண்டலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதி வருது இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டுட்டு வெயிட் சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போது மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையும் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு லைட்டாக திக்காயிடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தூவிட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க டேஸ்டியான சுண்டல் குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க